மற்கே 5. மழை பொழிது. இயேசு மக்கள் கூட்டத்தைக் கண்டு மலை மீது ஏறி அமர அவருடைய சீடர்கள் அவரிடையே வந்தனர். அவர் திருவாய் மறந்து கற்பித்தவை. பேர் பெற்றோர் ஏரியின் குலத்தோர் பேர் பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்குரியது. துயருடையோர் பேர் பெற்றோர், ஏனெனில் அவர்கள் ஆறுதல் பெறுவர். கனியுடையோர் பேர் பெற்றோர், ஏனெனில் அவர்கள் நாட்டை உரிமை சொத்தாக்கிக் கொள்வர். நீதி நீராட்டும் வேட்கை கொண்டோர் பேர் பெற்றோர், ஏனெனில் அவர்கள் நிறைவு பெறுவர். இரக்கமுடையோர் பேர் பெற்றோர், ஏனெனில் அவர்கள் இரக்கம் பெறுவர். தூய்மையான உள்ளத்தோர் பேர் பெற்றோர், ஏனெனில் அவர்கள் கடவுளை காண்பர். அமைதி ஏற்படுத்துவோர் பேர் பெற்றோர், ஏனெனில் அவர்கள் கடவுளின் மக்கள் என அழைக்கப்படுவர். நீதியின் பொருட்டு துன்புறுத்தப்படுவோர் பேர் பெற்றோர், ஏனெனில் அவர்கள் விண்ணரசு அவர்களுக்குரியது. என் பொருட்டு மக்கள் உங்களை இகழ்ந்து உங்களை பற்றி இல்லாதவை பொருளாதவை எல்லாம் சொல்லும்போது நீங்கள் பேறு பெற்றவர்களே, மகிழ்ந்து பேறு வகை கொள்ளுங்கள். ஏனெனில் விண்ணரசு உங்களுக்கு கிடைக்கும் கைமாறி மிகுதியாகும். அவர்கள் உங்களை துன்புறுத்தியது போல் இறைவாக்கினர்களையும் துன்புறுத்தினார்கள். உப்பும் ஒளியும். நீங்கள் மண்ணில் உப்பாயிருக்கிறீர்கள். உப்பு ஒருபற்று போனால் அதை உங்களால் எதை கொண்டு ஒருபுள்ளதாக்க முடியும்? அது வெளியில் கொட்டப்பட்டு மனிதரால் விதைக்கப்படும், வேறு ஒன்றிற்கும் ஆவாது. நீங்கள் உலகிற்கு ஒளியாய் இருக்கிறீர்கள். மலையில் இருக்கும் நகர் மறைவாய் இருக்க முடியாது. விளக்கை ஏற்றி எவரும் மரக்காலுக்கு வைப்பதில்லை, மாறாக விளக்கு தண்டின் மீதே வைப்பர். அப்பொழுதுதான் அது வீட்டிலுள்ள அனைவருக்கும் ஒளி தரும். இவ்வாறு உங்கள் ஒளி மனிதன் முன் ஒழிவர். அப்பொழுது நீங்கள் செய்யும் நற்செயல்களைக் கண்டு உங்கள் விண்ணப்ப தந்தையை புகழ்வார்கள். திருச்சட்டம் நிறைவேறுதல். திருச்சட்டத்தையோ இறைவாக்குகளையோ நான் அளிக்க வந்தேன் என நீங்கள் எண்ண வேண்டாம். அளிப்பதற்கல்ல, நிறைவேற்றுவதற்கே வந்தேன். மின்னும் மண்ணும் ஒழிந்து போகும் முன் திருச்சட்டம் யாவும் நிறைவேறும். அதன் ஒரு சிற்றெழுத்தோ ஒரு புள்ளியோ ஒளியாது என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். இக்கட்டளைகளில் மிக சிறிய ஒன்றையும் மீறி அவ்வாறே மக்களுக்கு கற்பிக்கிறவர் விண்ணகத்தில் மிக சிறியவர் என கருதப்படுவர். இவ்வனைத்தையும் கடைபிடித்து கற்பிக்கிறவரோ விண்ணகத்தில் மிக பெரியவர் என கருதப்படுவர். மனைவும் அனைவரும் பரிசேலி நெறியை விட உங்கள் நெறி சிறந்திருக்கட்டும். இல்லையெனில் விண்ணரசிற்குள் புக முடியாது என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். சினங்கொள்ளுதல். கொலை செய்யாதே. கொலை செய்கிறவர் எவரும் தண்டனை தீர்ப்பிற்கு ஆளாவர் என்று ஒரு காலத்தில் கூறப்பட்டிருப்பதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்கள் சகோதரர் அல்லது சகோதரியிடம் சினங்கொள்கிறவர் எவரும் தண்டனை தீர்ப்பிற்கு ஆளாவர். உங்கள் சகோதரர் அல்லது சகோதரியிடம் முட்டாளி என்கிறவர் தலைமை சங்க தீர்ப்பிற்கு ஆளாவர். அறிவிலேயே என்கிறவர் எரி நரகத்திற்கு ஆளாவர். ஆகையால் நீங்கள் உங்கள் காணிக்கையை பலிபீடத்தில் செலுத்த வரும் பொழுது உங்கள் சகோதரர் அல்லது சகோதரிகளுக்கு ஏதோ ஒரு மனந்தாமல் நீங்கள் நினைவு ஒன்றால் அங்கேயே காணிக்கையை வைத்துவிட்டு போய் அவர்களிடம் நல்லுறவை ஏற்படுத்தி கொள்ளுங்கள். பின்பு வந்து காணிக்கையை செலுத்துங்கள். உங்கள் எதிரியை உங்கள் நீதிமன்றத்திற்கு கூட்டி செல்லும் போது பழியிலேயே விரைவில் உடன்பாடு செய்து கொள்ளுங்கள். இல்லையெனில் உங்கள் எதிரி நடுவரிடம் உங்களை ஒப்படைப்பார். நடுவர் காவலாளியிடம் ஒப்படைக்க நீங்கள் சிறையில் அடைக்கப்படுவீர்கள். கடைசி காசு வரை திரும்ப செலுத்த முடியாமல் அங்கேயே இருந்து விடுவீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். உபச்சாரம். உபச்சாரம் செய்யாது என்று கூறப்பட்டிருப்பதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஒரு பெண்ணை இச்சையுடன் நோக்கும் எவரும் அப்பெண்ணோடு ஏற்கனவே உபச்சாரம் செய்தாயிற்று. உங்களது வலது கண் உங்களை பாவத்தில் செய்தால் அதை பிடுங்கி எரிந்து விடுங்கள். உங்கள் உடல் முழுவதும் நரகத்தில் எரிப்படுவதை விட உங்கள் உறுப்புகளில் ஒன்றை இழப்பதே நல்லது. உங்களது வலது கை உங்களை பாவத்தில் செய்தால் அதை விட்டு எரிந்து விடுங்கள். உங்கள் உடல் முழுவதும் நரகத்தில் எரிப்படுவதை விட உங்கள் உறுப்புகளில் ஒன்றை இழப்பதே நல்லது. தம் மனைவி விலகி விடுகிற எவனும் மனவிலக்கு சான்றிதழ் கொடுக்கட்டும். ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், தம் மனைவியை பரத்தமைக்காக அன்றி வேறு எந்த காரணத்திற்காகவும் விலகிவிடக்கூடாது. அப்படி விலகி விடுகிற எவனும் விபச்சாரத்தில் ஈடுபட செய்கின்றான். ஒடுக்கப்பட்டோரை மனப்போரில் விபச்சாரம் செய்கின்றான். ஆணையிடுவன் பொய்யானை இடாதே. ஆணையிட்டு நேர்ந்து கொண்டதை ஆண்டவருக்கு செலுத்து என்று ஒரு காலத்தில் கூறப்பட்டிருப்பதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஆணையிட வேண்டாம். மின்னுலகில் மீதும் வேண்டாம், ஏனெனில் அது கடவுளின் அரியணை. மண்ணுலகின் மீதும் வேண்டாம், ஏனெனில் அது கடவுளின் கால்வனை. இருசிலை மீதும் வேண்டாம், ஏனெனில் அது பேரரசின் நகரம். உங்கள் தலைமுடியின் மீதும் வேண்டாம், ஏனெனில் உங்கள் தலைமுடியின் ஒன்றையினும் உங்களால் கருப்பாகவோ வெள்ளையாகவோ இயலாது. ஆகையால் நீங்கள் பேசும்போது ஆம் என்றால் ஆமிடம், இல்லை என்றால் இல்லை எனவும் சொல்லுங்கள். இதை மீறியவர்கள் எதுவும் தீயும் இடமிருந்து வருகிறது. பழிவாங்குதல். கண்ணுக்கு கண் பழுக்கு பல் என்று கூறப்பட்டிருப்பதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஒருவர் உங்களை வலது கண்ணத்தில் அறிந்தால் மறு கண்ணத்தையும் திருப்பி காட்டுங்கள்.
ஒருவர் உங்களுக்கு எதிராக வழக்கு தொடுத்து உங்கள் அங்கியை எடுத்துக்கொள்ள விரும்பினால் உங்கள் மேலோடையும் எடுத்துக்கொள்ள விட்டு விடுங்கள். உங்களை குருக்கள் தலைவில் வர கட்டாயப்படுத்தினால் நீங்கள் இருக்கள் தலைவில் செல்லுங்கள். உங்களிடம் கேட்கிறவருக்கு கொடுங்கள். உங்களிடம் கடன் வாங்க விரும்புவதற்கு முகம் கொண்டாதீர்கள். பகவிடம் அன்பாயிருங்கள். உனக்கு அழுத்திருப்பவரிடம் அன்பு கூறுவாயாக, பகவிடம் வெறுப்பு கொள்வாயாக என்று கூறப்பட்டிருப்பதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், பகவிடம் அன்பு கூறுங்கள். உங்களை துன்புறுத்துவோருக்காக இறைவனிடம் வேண்டுங்கள். இப்படி செய்வதால் நீங்கள் உங்கள் விண்ணப்ப தந்தையின் மக்களாவீர்கள். நல்லூர் மேலும் தீயோர் மேலும் கதிர்மலை உரித்தல் செய்கின்றார். நேர்மையுள்ளோர் மீதும் நேர்மையற்றோர் மீதும் மலைபொழிய செய்கின்றார். உங்களிடத்தில் அன்பு செலுத்துவோருக்கு மட்டும் நீங்கள் அன்பு செலுத்துவீர்களானால் உங்களுக்கு என்ன கைமாறி கிடைக்கும்? வரி தண்டவர் இவ்வாறு செய்வதில்லையா? உங்கள் சகோதர சகோதரிகளுக்கு மட்டும் வாழ்த்து கூறுவீர்களானால் நீங்கள் மற்றவர்களை விட செய்து விடுவதென்ன? பிற இனத்தவர் இவ்வாறு செய்வதில்லையா? உங்கள் விண்ணக தந்தை நிறைவுள்ளவராய் இருப்பது போல நீங்கள் நிறைவுள்ளவராய் இருங்கள். மத்தேயோ 6 அறச்செயல்கள். மக்கள் பார்க்க வேண்டும் என்று அவர்கள் உங்கள் அறச்செயல்களை செய்யாதீர்கள். இதை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். இல்லையெனில் உங்கள் விண்ணக தந்தையிடமிருந்து உங்களுக்கு கைமாறி கிடைக்காது. தர்மம் செய்தல். நீங்கள் தர்மம் செய்யும் போது உங்களை பற்றி தம்பட்டம் அடிக்காதீர்கள். வெளிவேடக்காரரை போல் மக்கள் பார்க்க வேண்டும் என்று தொழுகை கூடங்களிலும் வீதியோரங்களிலும் நின்று அவ்வாறு செய்வர். அவர்கள் தங்களுக்குரிய கைமாறி பெற்றுவிட்டார்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் தர்மம் செய்யும் போது உங்களது வலதுகை செய்வது இடதுகைக்கு தெரியாதிருக்கட்டும். அப்பொழுது உங்கள் தர்மம் மறைவாயிருக்கும். மறைவாய்வதற்கான உங்கள் தந்தை உங்களுக்கு கைமாறு அளிப்பார். நிறைவேண்டல். நீங்கள் இறைவனிடம் வேண்டும் பொழுது வெளிவேடக்காரரை போல் இருக்க வேண்டாம். அவர்கள் மக்கள் புகழ வேண்டும் என்று தொழுகை கூடங்களையும் வீதியோரங்களையும் நின்று இறைவேண்டல் செய்ய விரும்புகிறார்கள். அவர்கள் தங்களுக்குரிய கைமாறி பெற்றுவிட்டார்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் இறைவனிடம் வேண்டும் பொழுது கதவை அழைத்து கொண்டு மறைவாய் உள்ள உங்கள் தந்தையை நோக்கி வேண்டுங்கள். அப்பொழுது மறைவாய் உள்ளதை காணும் உங்கள் தந்தையும் உங்களுக்கு கைமாறளிப்பார். மேலும் நீங்கள் இறைவனிடம் வேண்டும் பொழுது பிறந்தவரை போல் பிதற்ற வேண்டாம். மிகுதியான சொற்களை அடுக்கிக் கொண்டே போவதால் தங்களது வேண்டுதல்கள் கேட்கப்படும் என்று அவர்கள் நினைக்கிறார்கள். நீங்கள் அவர்களைப் போல் இருக்க வேண்டாம். நீங்கள் கேட்கும் முன்னரே உங்கள் தேவையை உங்கள் தந்தை அறிந்திருக்கிறார். ஆகவே நீங்கள் இவ்வாறு வேண்டுங்கள். வினவுகள் இருக்கின்ற எங்கள் தந்தையை உமது பெயர் தூயது என போற்றி பெறுவர். உமது ஆட்சி வருவர். உமது திருவுள்ளம் வினவுகள் நிறைவேறுவது போல மனவுகளும் நிறைவேறுவர். எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பு போல எங்கள் குற்றங்களை நீங்கள் மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தரணும். ஆமீன். மற்றவர் செய்யும் குற்றங்களை நீங்கள் மன்னிப்பீர்கள். ஆனால் உங்கள் குற்றங்களை உங்கள் தந்தை மன்னிப்பார். மற்றவர்கள் நீங்கள் மன்னிக்காவில் உங்கள் குற்றங்களை உங்கள் தந்தை மன்னிக்க மாட்டார். நோன்பிருத்தல். நீங்கள் நோன்பிருக்கும் போது வெளிவேடக்காரரை போல் முகவாட்டமாக இருக்க வேண்டாம். அவர்கள் மக்கள் பார்க்க வேண்டும் என்று முகத்தை விகாரப்படுத்திக் கொள்கிறார்கள். நீங்கள் நோன்பிருக்கும் அவர்கள் தங்களுக்குரிய கைமாறி பிச்சுவிட்டார்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் நோன்பு இருக்கும்போது தலையில் எண்ணெய் தேய்த்து முகத்தை கழுவுங்கள். அப்பொழுது நீங்கள் நோன்பு இருப்பது மனிதருக்கு தெரியாது. மாறாக மறைவாய் உள்ளதை காணும் உங்கள் தந்தைக்கு மட்டும் தெரியும். மறைவாய் உள்ளதை காணும் உங்கள் தந்தை உங்களுக்கு கைமாறு அளிப்பார். உண்மை செல்வம். மனுவில் உங்கள் செல்வத்தை சேமித்து வைக்க வேண்டாம். அங்கே பூச்சியும் துருவம் வைத்துவிடும். திருடரும் கண்ணமிட்டு திருடுவர். மாறாக வினுவகையில் உங்கள் செல்வத்தை சேமித்து வையுங்கள். அங்கு பூச்சியோ துருவோ அளிப்பதில்லை. திருடரும் கண்ணமிட்டு திருடுவதில்லை. உங்கள் செல்வம் எங்கு உள்ளதோ அங்கே உங்கள் உள்ளமும் இருக்கும். உடலுக்கு விளக்கு. கண்டான் உடலுக்கு விளக்கு. கண் நலமாயிருந்தால் உங்கள் உடல் முழுவதும் நலமாய் ஒளியாயிருக்கும். கண் கெட்டுப்போனால் உங்கள் உடல் முழுவதும் இருளாயிருக்கும். ஆக உடலுக்கு ஒளி தருவது இருளாயிருந்தால் இருள் எப்படி இருக்கும்? கடவுளா செல்வமா? நீங்கள் இரு தலைவர்களுக்கு பணிவிடை செய்ய முடியாது. ஒருவரை சார்ந்து ஒருவர் மீது அன்பு காட்டுவர் அல்லது ஒருவரை சார்ந்து ஒருவரை புறக்கணிப்பர். நீங்கள் கடவுளுக்கும் செல்வத்திற்கும் பணிவிடை செய்ய முடியாது. கவலை வேண்டாம். ஆகையால் நான் உங்களுக்கு சொல்கிறேன். உயிர்வாழ எதை உண்பது எதை குடிப்பது என்றும் உடலுக்கு எதை உடுத்துவது என்றும் கவலை கொள்ளாதீர்கள். உணவை விட உயிரும் உடையை விட உடல் மிக உயர்ந்தவை அல்லவா? வானத்து பறவைகளை நோக்குங்கள். அவை விளைப்பதுமில்லை, அறுப்பதுமில்லை, களஞ்சியத்தில் சேர்த்து வைப்பதுமில்லை. அவற்றிற்கு உங்கள் விண்ணக தந்தை உணவு அளிக்கிறார். அவற்றை விட நீங்கள் மேலானவர்கள் அல்லவா? நீங்கள் கவலை கொள்வதால் உங்களில் ஒருவர் தமது உயரத்தோடு ஒரு மூலம் கூட்ட முடியுமா?
உடைக்காக நீங்கள் ஏன் கவலைப்படுகிறீர்கள்? காட்டு மலர்ச்செடிகள் எப்படி வளர்கின்றன என்று கவனியுங்கள். அவை உழைப்பதும் இல்லை, மூர்ப்பதும் இல்லை. சாலமன் கூட தமது மேன்மையில் எல்லாம் ஒன்றை போலவே அணுகவில்லை என நான் உங்களுக்கு சொல்கிறேன். நம்பிக்கை குன்றியவர்களே, இன்றையிலிருந்து நாளை வரைக்கும் இடையப்படும் காட்டுக்குள்ளுக்கு இவ்வாறு அணி செய்கிறார் என்றால் இதைவிட மிகுதியாக உங்களுக்கு செய்ய மாட்டாரா? ஆகவே எதை உண்போம், எதை குடிப்போம், எதை ஒத்துவோம் என்று கவலை கொள்ளாதீர்கள். இவை அனைத்தையும் பிற இனத்தவரை நாடுவர். இவை யாவும் தேவையென உங்கள் தந்தைக்கு தெரியும். ஆகவே அனைத்திற்கும் மேலாக அவரது ஆட்சியும் அவருக்கு ஏற்புடையவற்றையும் நாடுங்கள். அப்பொழுது இவை அனைத்தையும் உங்களுக்கு சேர்த்து கொடுக்கப்படும். நாளைக்காக கவலை கொள்ளாதீர்கள். நாளைய கவலைக்கு நாளை வைத்திருக்கும். அந்தந்த நாளுக்கு அன்றென்றுள்ள தொழிலே போதும். மத்தியில் ஏழு தீர்ப்பளித்தல். நீ பிற குற்றவாளிகள் என தீர்ப்பளிக்காதீர்கள். அப்பொழுதுதான் நீங்களும் தீர்ப்பிற்கு உள்ளாக மாட்டீர்கள். நீங்கள் அளிக்கும் தீர்ப்பை நீங்களே பெறுவீர்கள். நீங்கள் எந்த அளவையால் அழைக்கிறீர்களோ அதே அளவையால் உங்களுக்கு அழைக்கப்படும். உங்கள் கண்ணில் இருக்கும் மனக்கட்டியை பார்க்காமல் உங்கள் சகோதரர் அல்லது சகோதரின் கண்ணில் இருக்கும் துரும்பை கூர்ந்து கவனிப்பது ஏன்? அல்லது அவர்களிடம் போய் உங்கள் கண்ணில் இருக்கும் துரும்பை எடுக்கட்டுமா என்று எப்படி கேட்கலாம்? உங்கள் கண்ணிலும் தானே மரக்கட்டை இருக்கிறது. வெளிவேறு காரணி, முதலில் உங்கள் கண்ணில் இருக்கும் மரக்கட்டை எடுத்துறீங்கள். அப்பொழுது உங்கள் சகோதர அல்லது சகோதரர்களின் கண்ணில் இருக்கும் திரும்பி எடுப்பதற்கு உங்களுக்கு தெளிவாய் கண் தெரியும். தூய்மையான தேதியை நாய்களுக்கு கொடுக்க வேண்டாம். அவை உங்களை கடித்து உதறும். முத்துக்களை பஞ்சுகளில் எரிய வேண்டாம். எரிந்தால் அவை தங்கள் காலங்களாக அதை மிதித்துவிடும். வேண்டுதலின் விளைவு, கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும். தட்டுங்கள் உங்களுக்கு திறக்கப்படும். தேடுங்கள் கண்டடைவீர்கள். ஏனெனில் கேட்போர் அனைவரும் பேச்சு கொள்கின்றனர். தட்டுவோருக்கு திறக்கப்படும். தேடுவோர் கண்டடைகின்றனர். உங்களில் ஒருவர் அப்பத்தை கேட்கும் தம் பிள்ளைக்கு கல்லை கொடுப்பாரா? அல்லது மீனை கேட்கும் தம் பிள்ளைக்கு பாம்பை கொடுப்பாரா? தீர்வாகிய நீங்களே உங்கள் பிள்ளைக்கு நற்கொடைகள் அளிக்க அறிந்திருக்கிறீர்கள். அப்படியானால் உங்கள் பின்னது தந்தையிடம் கேட்போருக்கு இன்னும் மிகுதியாக நன்கொடைகள் அளிப்பார் அல்லவா? பொன்விதி. ஆகையால் பிறர் உங்களுக்கு செய்ய வேண்டும் என விரும்புகிறவற்றையெல்லாம் நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள். இறைவாக்கும் திருச்சட்டமும் கூறுவது இதுவே. இறுக்கமான வாயில், இறுக்கமான வாயில் உள்ளே நுழையுங்கள். ஏனெனில் அழிவுக்கு செல்லும் வாயில் அகன்றுவிட்டது, வழியும் விரிவானது. இதனுள்ளே செல்வோர் பலர். வாழ்வுக்கு செல்லும் வாயில் இடுக்கமானது, வழியும் கொடுகளானது. இதனுள்ளே செல்வோர் சிலரே. போலி இறைவாக்கினர், போலி இறைவாக்கினரை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். அவர்கள் ஆட்டுத்தொலை பொருத்தி கொண்டு உங்களிடம் வருகின்றனர். உள்ளேயோ அவர்கள் கொள்ளையிட்டு தின்னும் ஓநாய்கள். அவர்களின் செயல்களைக் கொண்டு அவர்களை யார் என்று அறிந்து கொள்வீர்கள். முச்செடிகளில் திராட்சை பழத்தையோ முட்பூண்டுகளில் அத்தி பழத்தையோ பறிக்க முடியுமா? நல்ல மரமெல்லாம் நல்ல கனிகளை கொடுக்கும், கெட்ட மரமெல்லாம் நஞ்சு கனிகளை கொடுக்கும். நல்ல மரம் நஞ்சு கனிகளை கொடுக்க இயலாது, கெட்ட மரம் நல்ல கனிகளை கொடுக்க இயலாது. நல்ல நல்ல கனிகளை கொடுக்க இயலாத மரம் வெட்டப்பட்டு நெருப்பில் எரியப்படும். இவ்வாறே கோடி இறைவாக்கிலும் செயல்களை கொண்டே அவர்களை நீங்கள் இணங்கண்டு கொள்வீர்கள். சொல்லும் செயலும் இணை நோக்கி ஆண்டவரே ஆண்டவரே என்பவரெல்லாம் இன்னகத்திற்குள் செல்வதில்லை. என் தந்தையின் திருவுள்ளபடி செயல்படுபவரே செய்வர். அந்நாளில் பலர் என்னை நோக்கி ஆண்டவரே ஆண்டவரே உங்கள் பெயரால் நாங்கள் இறைவாக்கு உரைக்கவில்லையா? உன் பெயரால் பேர்களை ஓட்டவில்லையா? உன் பெயரால் வல்ல செயல்கள் செய்யவில்லையா என்பர். அதற்கு நான் அவர்களிடம் உங்களை எனக்கு தெரியவே தெரியாது, நேர்மைக்கேடாக செயல்படுபவர்களே, என்னை விற்று அகன்று போங்கள் என வெளிப்படையாக அவர்களுக்கு அறிவிப்பேன். இருவகை அடித்தளங்கள். நான் சொல்லும் இவ்வார்த்தைகளை கேட்டு இவற்றின்படி செயல்படுபவர்கள் பாறை மீது தம் வீட்டை கட்டிய அறிவாளி கோப்பாவார். மழை பெய்தது, ஆறு பெருக்கெடுத்து ஓடியது, பெருங்காற்று வீசியது. அது அதன் மீது மோதி அது விழவில்லை, ஏனெனில் பாறையின் கீழ் அடித்தளம் விடப்பட்டிருந்தது. நான் சொல்லும் இவ்வார்த்தைகளை கேட்டு இவற்றின்படி செயல்படாதவர் மணல் மீது தம் வீட்டை கட்டிய அறிவிலிக்கு ஒப்பாவர். மழை பெய்தது, ஆறு பெருக்கெடுத்து ஓடியது, பெருங்காற்று வீசியது. அது அதன் மீது மோதி அது விழுந்தது. இவ்வாறு பேரழிவு நேர்ந்தது. இவ்வாறு இயேசு உரையாற்றி முடித்த பின் அவர்களின் போதனையை கேட்ட மக்கள் வியப்பில் ஆழ்ந்தனர். மறைநூல் அறிஞரை போலன்றி அவர் அவர்களுக்கு அதிகாரத்தோடு